உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ ஆத்தா, பேச்சு வருமா வராதான்னு தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. பேச்சு வராதுங்கிற விஷயத்த சொன்னா நீ தாங்குவியா? வாய் திறந்த மூடாம பேசிக்கிட்டே இருப்பேன். பேச்சுலதான உன் வாழ்க்கையே இருக்கு. உன்னால பேச முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? வாழ்க்கை என்னாலயே வீணா போச்சு ஆத்தா. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ண, ஒரு நிமிஷமும் உனக்கு கெடுதல் நினைக்கலையே. ஐயோ, என் புள்ள வாழ்க்கைய நான் வீணாக்கிட்டேனே. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தங்கச்சிமா, ஏதாவது பேசுமா? ஆதா, டாக்டர் போய் பார்த்தல்ல, அவங்க உனக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சரியாயிரும். சும்மா ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சுக்கிட்டு வார்த்தை வர மாட்டேங்குதா? சீக்கிரம் வந்துருன்னு சொன்னாகத்தா. சீக்கிரம் குணமா இருந்தா எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும். நீ ஒன்னும் வருத்தப்படாத. வாழ்க்கை எப்பவுமே சரியாகாத. நான் சரியானா என்ன ஆகட்ட? என்ன இப்படி ஆயி போச்சே உன்னாலம? சொல்லாம உன்கிட்ட போய் சொல்ல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. இப்ப நான் உண்மையை சொன்னா அது உனக்கு தானே பிரச்சனை ஆகும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயய, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்போ என்ன நடந்து போச்சு? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒண்ணு இல்ல ஆண்டி. அதான் டாக்டர் சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டார்ல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் அழுகையை நிறுத்த போறீங்களா இல்லையா? நானும் சொல்லிட்டே இருக்கேன். பெரியவங்களாச்சேன்னு உங்ககிட்டயும், தங்கச்சிமாச்சேன்னு உங்ககிட்டயும் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா சரியாயிடும். அழ அழ பிரச்சனை பெருசாகுமே தவிர எந்த பிரச்சனையும் அழுகையினால சரியானதா சரித்திரமே இல்ல. புரியுதா இல்லையா ரெண்டு பேருக்கும்? இங்க பாரு தங்கச்சிமா, நான் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசினதே கிடையாது. நான் இவ்வளவு தூரம் பேசுறத மதிச்சாவது ரெண்டு பேரும் அழுகிய நிப்பாட்டுங்களேன் பிளீஸ். இங்க பாரு தங்கச்சிமா, நீ கொடுக்கற தைரியத்துலதான் ஆன்டி குணமாகி வரணும். நீ இப்படி அழுதன்னா ஆன்டியும் கூட சேர்ந்து அழுதுகிட்டேதான் இருப்பாங்க. இதான் நடக்கும். இல்ல உனக்கு இதான் வேணுமா? அப்படிலாம் இல்லன்ன. பின்ன என்ன தைரியமா இருக்க சொல்ல அம்மாவ? ஆண்டி, நீங்க தைரியமா இருக்க சொல்லுங்க. சுந்தரிய சொல்லுங்க ஆண்டி, உங்களால சொல்ல முடியும் சொல்லுங்க. சரிதா, நீ தைரியமா இருந்தா எனக்கு அதுவே பெரிய தைரியம் தான். அழாத, மம்மி. சுந்தரியோட அம்மா எந்த வார்டில் இருக்காங்கன்னு தெரியல, ரிசப்ஷன்ல போய் கேட்டுட்டு போலாமா? எதுக்கு அண்ணு ரிசப்ஷனுக்கு எல்லாம் போய்கிட்டு? சுந்தரிய கேட்டு அவ சொல்ல போறா. இரு, நான் சுந்தரிக்கு கால் பண்ணுங்க. இருங்க மம்மி, நானே கூப்பிடுறேன். எப்படியோ வீட்டுல சுந்தரி காப்பாத்திட்டா, இங்க அவங்க அம்மா முன்னாடி அவளால காப்பாத்த முடியுமான்னு தெரியலையே.
சுந்தரியோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இவளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன நடக்க போதா ஆண்டவா? சுந்தரி, நாங்க ஹாஸ்பிடல் வந்துட்டோம். ரூம் நம்பர் சொல்லு. ரூம் நம்பர் 13 மேடம். நீங்க வாங்க, நான் ரூமுக்கு வெளியே வர. ம், சரி. ஆதா, இரு, நான் வர. மம்மி, ரூம் நம்பர் 13 ஆமா, வாங்க. ஏய், சின்ன கார்த்திக், வா, போலாம். போலாம், வா. சுந்தரி, சுந்தரி, ஆண்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க மேடம். கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முழிச்சிட்டாங்க, நல்லா இருக்காங்கண்ணா? ஏ சுந்தரி, நீ ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு சுந்தரி? ஏ இப்படி கண் கலங்குற? ஆத்த தொண்டையில் ஏதோ அடைச்சிருக்க அம்மா. அதனால அவங்களால பேச முடியல. டெஸ்ட் ரிசல்ட் வந்தாத பேச்சு வருமா இல்ல வராதாண்டு சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சுந்தரி, அழாதம்மா, இத பாரு, ஒன்னும் ஆகாது. என்ன சுந்தரி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கேன்? ரிசல்ட் வந்தாதானே சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க, பேச்சே வராதுன்னு சொல்லல. அப்படி சொல்லல மேடம், ஆனா நம்பிக்கையாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். சுந்தரி, இத பாரு, அழாத, நெகட்டிவா சொல்லாத. நீயே ஏன் நெகட்டிவா கற்பனை பண்ணிக்கிட்டு உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? இத பாரு சுந்தரி, பாசிட்டிவா நன. உங்க அம்மாவுக்கு சரியாயிடும், நல்லா பேசுவாங்க. கார்த்திக், நீ வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. என்ன, நீ என்ன பண்ண சொல்ற? அவ அப்படி அழுதுகிட்டு இருக்கா? ஆறுதல ஏதாவது வார்த்தை சொல்ல. நான் என்ன சொல்றதானோ? ஏய், என்ன கார்த்திக் இது? அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரவன் நீ தானே? ஷோ, அது இல்ல, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முத ஆள போய் நிக்கிறது நீ தானே? அதான் சொன்னேன், உன் மேல அவங்க எல்லாருக்கும் மரியாதை இருக்கு.